இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். நம்ம ஊரில் சங்க செடிகளை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதனால தானோ என்னவோ அதோட வேல்யூவே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த வீடியோவில் அதோட சிறப்பு தன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த சங்குப்பூச்செடி தானாக வளர்ந்த ஒரு செடி தான். இதில் ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் ரொம்ப காமனாக காணப்படுது. ஒரு சில நேரங்களில் சிங்கிள் பெட்டலாகவும் ஒரு சில நேரங்களில் இதை வந்து அடுக்குவாகவும் நமக்கு கிடைக்குது. இந்த செடியோட எல்லா பாகமும் நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதாவது இலைகள், பூக்கள் என்று சொல்லி எல்லா பாகத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக வளரும். வெயிலாகட்டும், செமி ஷேடாகட்டும், இல்லை ஷேட்லே ஆகட்டும், நல்ல தாராளமாக அழகாக வளரும். இது கொடி வகையை சேர்ந்தது. அந்த கொடியை நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டா இது ஒரு அழகான புஷியான செடியாக கூட நம்மளால் வளர்க்க முடியும். நான் இதை அப்படி தான் ஒரு செடியாக வளர்க்க ஆசைப்பட்டு அதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பூ ரொம்ப விசேஷித்தது. இந்த பூவை பறித்து ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் போட்டு நம்ம அந்த நீல நிற டீயை நம்ம குடித்தோம்னா மனது அமைதிப்படுமாம். டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்பெஷலாக ரொம்ப கவலையாக இருக்கும்போதும் மனது ரொம்ப பதட்டப்பட்டு இருக்கும்போதும் இந்த டீயை நம்ம குடித்தோம்னா மனது அமைதிப்படும். இந்த டீயை எந்த நேரத்தில் வேண்டுனாலும் நம்ம குடிக்கலாம். இந்த பூக்கள் காஸ்மெட்டாலஜியில் பயன்படுது. இந்த பூவில் நிறையா பாலிஃபீனால்ஸ் இருப்பதனால நம்மளோட ஸ்கின்னை நல்ல ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு வைத்துக்கொள்ளும். இந்த வெள்ளை சங்குப்பூ கூட எனக்கு வாலண்டியராக தோட்டத்தில் வந்தது தான். நிறைய வீட்டில் இதை வாஸ்துக்காக வளர்க்கிறார்கள். இதோட டீ கூட நல்ல மெமரிக்காகவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வரதற்காகவும் இதை குடிக்கிறாங்க. இந்த பூக்கள் ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். அதற்கப்புறம் பூக்கள் வாடி அதிலிருந்து காய்கள் உற்பத்தியாகும். காய்கள்லேருந்து நமக்கு விதைகள் கிடைக்கும். காய்கள் காய்ந்து விதைகளை நம்ம எடுக்கலாம். சில நேரங்களில் காய்கள் அப்படியே வெடித்து சிதறி பிற்பாடு நிறையா செடிகளும் அதிலிருந்து முளைக்கும். ஒரு தடவை இந்த செடியை வளர்த்துட்டோம்னா போதும், த்ரூ அவுட்டாக நம்ம தோட்டங்களில் இந்த செடிகள் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளோட மனநிலை, அதாவது மூட் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா இந்த டீயை குடிக்கும்போது அது உற்சாகப்பட்டு எழும்பும். இத்தனை நாட்களும் நம்ம இந்த செடியை நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். இனிமேலாவது நம்ம இந்த செடி நம்ம வீடுங்களில் இருந்ததுன்னா அவ்வப்போது அதனோட டீ செய்து அதனோட பயனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.